வாழப்பாடி அருகில் காவல் நிலையம் அருகில் உள்ள தனியார் அமுதசுரபி சிக்கனம் மற்றும் கடன் கூட்டுறவு சங்கம் சிறு சேமிப்பு வங்கியில் சாலையோர வியாபாரிகள், விவசாயிகள் என 100க்கும் மேற்பட்டவர்கள் 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை தினமும் சேமித்து வந்த பணத்தை திரும்ப கேட்டபோது கொடுக்க மறுக்கப்பட்டதால் 50க்கும் மேற்பட்டவர்கள் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என் பேர் நீலமேகம், வாழப்பாடி அமுதசுரில் சிறுசேமிப்பில் பணம் போட்டிருக்கேன். டெய்லி 200 ரூபா கட்டிட்டு வரேன். என் பணம் கட்டி 1 வருஷம் ஸ்கீம்னு கட்ட சொன்னாங்க. 1 வருஷம் கட்டிட்டேன். கட்டி முடிச்சு 6 மாதம் ஆச்சு. என் பணத்தை இன்னும் தரல. என்னன்னு கேட்க போனேன். கேட்க போனேன் சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல யாரும். அதுக்கு தகுந்த ஆதாரமும் எதுவும் சொல்லலை. எங்கிட்ட என்ன மாதிரி பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல பேர் வந்து பார்த்துட்டு எல்லோரும் நிற்கிறவங்க, எல்லோரும் கேட்குறோம். எந்த வித ரெஸ்பான்ஸும் கிடையாது. அவங்க ஃபோன் பண்ணால் ஜென்ரல் மேனேஜர் சேலத்தில் இருக்கேன்னு தகவல் சொல்கிறாங்க. ஒழியே ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, எங்களுக்கு யாருக்கும் கொடுக்கல. நாங்கள் உழைச்சி செப்டி டேங்க் வண்டி வச்சு அதில் உழைச்சி 200 ரூபா கட்டண பணம் தமிழக அரசு முன்னிருந்து நடவடிக்கை எடுத்து எங்கள் பணத்தை வாங்கி தருமாறு மிக தாழ்மையாக கேட்டுக்கிறோம். எங்கள் எல்லாத்துக்கும் பணம் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கள். தமிழக அரசு பண்ணணும். இந்த அமுதசுரபி ஆதாரம் தான் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. நடவடிக்கை எடுத்து மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.